எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம்தான் ஆட்டோமொபைல் துறையை வளர்ச்சிக்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நிறுவனத்தின் பல கார்கள் ஐரோப்பா சீனா அமெரிக்கா நாடுகளில் விற்கப்பட்டாலும் அவற்றின் விலை ஏற்றத்தில்தான் உள்ளது அதை சீரமைக்க எலான் மஸ்க் திட்டமிட்டு உள்ளார் உலகளாவிய விற்பனையில் சீனாவில் டெஸ்லா மாடல் ரக காரை முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு டாலர்கள் என்கிற விலைக்கு தற்போது டெஸ்லா நிறுவனம் விற்பனை செய்து வந்தாலும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் கமர்ஷியல் கார்களை இருபத்தி நான்காயிரம் டாலருக்கும் குறைவான விற்பனையில் விற்கவே டெஸ்லா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த பட்ஜெட் கார்களை இந்தியாவில் தயாரிப்பதால் இந்தியா டெஸ்லா கார்களின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நிலையமாக மாற வாய்ப்புகள் அதிகம் என்றே கணிக்கப்படுகிறது இந்த திட்டம் கைகூடும் பட்சத்தில் ரோபோட்டிக் டாக்ஸி எனப்படும் ரோபோக்கள் இயக்கும் டாக்ஸியை உருவாக்கும் ஐடியாவும் அவரிடம் உள்ளது இது நிகழ்ந்தால் சந்தையில் ஒரு பெரும் நகர்வாக பார்க்கப்படும் என வல்லுநர்கள் கணித்துள்ளனர்